पुण्यपुण्ड्रवन्तम् सृजगत्पुण्यफलम् त्रिदण्डः स्वम् शरणागतस्वार्थमागमीडवे शिखजा शेखरिणम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्परायै नमः। நேற்றி ஜன்மாதிகரணம் சேவிச்சோம். அதாவது இந்த பிரம்மம் லக்ஷணத்தினால அறிந்து கொள்ள முடியுமா முடியாதா அப்படின்னு கேள்வி கேட்டு லக்ஷணங்கள் சொல்ல முடியும். அது விசேஷண முகமாகவோ அல்லது உபலக்ஷண முகமாகவோ தெரிஞ்சு கொள்ள முடியும் அப்படின்னு நேற்றி சாதிச்சு முடிச்சேர் பிரம்மனார். அதன் பேர்ல இப்ப ஒரு கேள்வி வந்துடுறது. என்ன கேள்வின்னு இந்த வாக்கியம் இருக்கே, இந்த வாக்கியங்கள் எதோகாய் மாணி பூதானி ஜாயந்தே ஏன ஜாத்தானு ஜீவந்தி இது மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தை சொல்றது, பிரம்மத்தை நமக்கு தெளிவா சொல்றது. அவைகளினாலதான் பிரம்மத்தையே தெரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்ம விஷயத்துல பிரமாணமா இருக்குமா இருக்காதா, அது பிரமாணமா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்தது. ஏன் இந்த மாதிரி சந்தேகம் வரணும் அப்படின்னாக்கா, சாஸ்திரங்கள்லாம் எப்படிப்பட்டதுன்னாக்கா தெரியாத விஷயத்தை தான் நமக்கு சொல்லிக் கொடுக்கும். தெரிஞ்ச விஷயத்த சொல்றதுக்கு சாஸ்திரம் வேண்டாமே. நமக்கு எது தெரியலையோ அறிந்து கொள்ளவே முடியாது. அபூர்வமான விஷயம், அலௌகிகமான விஷயம், அதீந்திரியமான விஷயம், அந்த மாதிரி விஷயங்களை ஒண்டித்தான் சாஸ்திரங்கிறது நமக்கு காமிச்சு கொடுப்போம். நம்ம பிரத்யக்ஷமா பாக்குறோம், ஜலம் ஜில்லுன்னு இருக்கும், நெருப்பு சுடும், காத்து வீசும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நேர பார்த்துட்டு இருக்கோம். சாஸ்திரம் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டாம். அந்த மாதிரி பசி எடுத்தா சாப்பிடு அப்படின்னுட்டு சாஸ்திரம் சொல்ல வேண்டாம். நமக்கே தெரியறது, குழந்தை பிறந்த குழந்தை அழகுது, அதுக்கு பால் போட்டணும்னாக்கா உடனே அடைஞ்சிருந்தது. அதனால இந்த மாதிரி சாஸ்திரம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்லவே வேண்டாம், தெரியாத அபூர்வ விஷயத்தை தான் சொல்லணும். அதை சொன்னாலே போருமே. சரி, பிரம்ம விஷயமா என்ன, இப்போ எப்படி தெரிவிக்கிறது இந்த இது சாஸ்திரம் தெரிவிக்குமா அப்படின்னு சாஸ்திரம் தெரிவிக்க வேண்டாம்னு நையாயிகன் ஆக்ஷேபிக்கிறான். வைசேஷிகன் நையாயிகன் இவெல்லாம் ஆக்ஷேபிக்கிறான். அவன்லாம் என்ன ஆக்ஷேபிக்கிறான்னாக்கா, இந்த பிரம்மத்தை அதாவது ஈஸ்வரன் மொத்தம் இருக்கான் அப்படின்றதுக்கு சாஸ்திரம் தான் தேவைன்றது இல்லை, அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாமே, ஊகிச்சே அறிஞ்சுக்கலாம். ஊகத்தினாலேயே நமக்கு என்ன ஆகும், பிரத்யக்ஷம் நேர பாக்குறது, அதை நேர பார்க்க முடியாது. ஈஸ்வரன் வந்து இருக்கான் அப்படின்னு நேர பார்க்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து ஈஸ்வரனுக்கு சரீரம் கிடையாதுன்னு அவர் சித்தாந்தம், ஈஸ்வரன் அசரீரன், ஈஸ்வரனுக்கு சரீரமே கிடையாது அப்படின்னுட்டு நையாயிக்கால் சொல்லு. அதனால சரீரம் மற்றவனை எப்படி பார்க்க முடியும், அதனால பிரத்யக்ஷமா இதை அறிஞ்சிக்க முடியாதுதான். ஆனால் அனுமானத்தினால ஊகத்தினால தெரிஞ்சுக்கலாமே, சுலபமா அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கிச்சு, எதுக்கு சாஸ்திரம் ஒண்ணு போய் கஷ்டப்பட்டு சொல்லணும், அது தெரியவே அத மாதிரி சாஸ்திரத்தை கொண்டு அறிஞ்சுக்கணும் அப்படின்றது வேண்டாம். சரி, நீ எப்படி அனுமானத்தினால தெரிந்து கொள்வ அப்படின்னு கேட்டாக்க அதற்கும் சமாதானம் சொல்றாங்க. இந்த லோகம்லாம் பாக்குறமே இதெல்லாம் காரியமா இருக்கு, ஏன் தெரியுமா, இது சாவயவமா இருக்கிறதுனால. எது அவயவங்களோட கூடினதோ அது காரியமா இருக்கும். ஏன்னா நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஒரு கடம் இருக்கு, பானை, அந்த பானையானது மண்ணால நிர்மாணிக்கப்படுகிறது. மண் எப்படி இருக்கு, பிரிக்க முடியறதே அவயவங்கள், கட்டுறது கைமண் அளவு, கல்லாளது கல்லாளது உலக அளவுன்றான். அவ கைமண் அளவுன்னு இவ்வளவு மண்ணு அவ்வளவு மண்ணு அப்படின்னு சொல்ற மண் பிரிக்க முடியறது, ஏன்னா அது சாவயவம். அதனால சாவயவமா இருக்கிறதுனால
அது காரியமா இருக்கும். பொதுவா லோகத்துல சாவயவமா எது இருக்குதோ அது காரியமா தான் இருக்கும். இப்ப வந்து ஆத்மா இருக்கு பாருங்கோ, அது நிறவயம் நம்ம சித்தாந்தத்துல, அதனால அதுக்கு காரியத்துவமே கிடையாது. பெருமாள் நிறவயம் விபு, ஜீவன்லாம் அணு அப்படின்னு சித்தாந்தம் ஏன்னா சுருக்கி சொல்றது ஏஷோனு ஆத்மா அப்படின்னு வாக்கியமே இருக்கு. அதனால அணு, இந்த ஆத்மாவானவன் அணுவா இருக்கான், அணுனாக்க சூக்ஷமா இருக்கான், நிறவயவம். நிறவயவமா போயிடவே இந்த ஆத்மாவுக்கு உற்பத்தி கிடையாது, அதனால காரியத்துவமே கிடையாது. அது மாதிரி பரமாத்மா விபு, அவன் நிறவயவன், ஆகிறனால அவனுக்கும் காரியத்துவம் கிடையாது. ஆனா இந்த லோகம் இருக்கு பாருங்கோ, இது சாவயவம் தான். நல்லா பிரிச்சு சொல்றவன், இது பூலோகம், கீழே பாத்தாள லோகம், மேல சொர்க்க லோகம், சத்திய லோகம், எத்தனை லோகங்கள், இத்தனை லோகங்கள் இருக்கோ இல்லையோ, இத்தனை லோகங்களும் பிரிக்கப்பட்டிருக்கு. அதனால சாவயவம், எது சாவயவமோ அது காரியமா தான் லோகத்துல இருக்கு, அனித்தியமாக இருக்கும். எது சாவயவமோ அது அனித்தியம், எது சாவயவமோ அது உற்பத்தி, அது உற்பத்தி உடையது, காரியமா தான் இருக்கும். ஏன்னா ஒரு கடம் இருக்கு, அது சாவயவமா இருக்கு, சாவயவமா இருக்கிறதுனால அவயவத்தோடு கூடினது, அதனால அந்த கடமானது ஒரு காரியமா இருக்கு. அதனால எது அவயவத்துடன் கூடியதோ அது காரியமாக இருக்கும். இந்த பிரபஞ்சமும் அவயவத்தோடு கூடினது, அதனால இந்த பிரபஞ்சமானது காரியம்தான். தனு புவனாதி காரியம் குதஹ சாவயவத்வா கடாதிபத் அப்படின்னு அவன் அனுமானம் சொல்றான். இந்த உடம்பு, இந்த பிரபஞ்சம், இவைகள்லாம் காரியமா இருக்கு. ஏன் அப்படின்னா சாவயவத்வா அவயவத்தோடு சேர்ந்து இருக்கிறதுனால. அதுக்கு உதாரணம் கடாதிபத்து, கடம் முதலான விகல்பம். இப்ப அதனால இந்த பிரபஞ்சமானது காரியமா இருக்குதுன்னு சிந்திச்சுது. இந்த பிரபஞ்சம் காரியமா இருக்குன்னு சொன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதுக்கு கர்த்தா யாரு அப்படின்னு கேள்வி வருமே, கர்த்தா யாருன்னு கேள்வி வரும். அதனால கர்த்தா உண்டா இல்லையா அப்படின்னா உண்டு. இந்த தனுபவனாதிகம் சகர்த்திருக்கம், இந்த உடம்பு, இந்த பிரபஞ்சம், இதெல்லாம் கர்த்தாவை உடையது. ஏன்னா காரியத்வா காரியமா இருக்கிறதுனால, கடவத்து ஏன்னா கடம் வந்து காரியமா இருக்கு, அதனால அதுக்கு ஒரு கொஷவன் வந்து கர்த்தாவா இருக்கான். அது லோகத்துல நாம பார்த்துட்டு இருக்கோம். அதனால எது காரியமோ அது கர்த்தாவை உடைத்ததா இருக்கும். இந்த பிரபஞ்சம் கூட காரியமா இருக்கு, காரியமா இருக்கிறதுனால இந்த பிரபஞ்சத்துக்கும் ஒரு கர்த்தா இருக்கணும். ஆகவே அந்த கர்த்தா யாரு அப்படின்னாக்கா, நம்மள மாதிரி ஜீவன்கள்லாம் இருக்க முடியாது, ஜீவன்கள்லாம் கர்த்தாவா இருக்கவே முடியாது. ஏன் இருக்க முடியாது அப்படின்னா, இந்த பொதுவா கர்த்தான்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னா, எந்த காரியத்துக்கு இவன் கர்த்தாவா இருக்கானோ அந்த காரியத்தினுடைய சுரூபம் முதல்ல தெரியணும், ஞானம் இருக்கணும். அந்த காரியத்துக்கு உபாதான காரணம் எது, மூல காரணம், மூலப்பொருள், அப்புறம் நிமித்த காரணம் எது, அதை எப்படி பண்ணணும், அதுக்கு உபகரணம் எது, அதனால பிரயோஜனம் என்ன, எதுக்கு அதை கொடுக்க முடியும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுன்றவனாலதான் கர்த்தாவா இருக்க முடியும். ஒரு குலாலன் இருக்கான், கொஷவன், அவனுக்கு கடத்தை பண்றதுக்கு தெரியும். அப்ப கடத்தை பண்றது தெரியும்னாக்கா அவன் எப்படி தெரியும், இந்த கடத்துக்கு மண்ணு தான் உபாதான காரணம், ஒரு கொஷவன் தான் அதுக்கு நிமித்த காரணமா இருப்பான். மண்ணு வேணும், மண்ணு வெறும் மண்ணால பண்ண முடியுமாண்ணா, அதுக்கு ஜலம் வேணும். அதே மாதிரி ஒரு சக்கரம் இருக்கணும், அந்த சக்கரத்து பேர்ல மண்ணை வச்சு ஒரு கொம்பை வச்சு சுத்த வைக்கணும், சுத்த வைக்கணும் அந்த சக்கரத்தை, அது சுத்தின்றே இருக்கும், அப்ப கடத்த பண்ணணும்.
இத மாதிரி எல்லாம் உனக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கு என்ன பிரயோஜனம்? இந்த கடை வந்ததுன்னா பெரிய கடமா இருந்தாக்க ஜலம் கொட்டி வைக்கலாம், வஸ்துக்கள் எல்லாம் போட்டு வைக்கலாம். திட்டமான கடமா இருந்தாக்க பிரசாதம் பண்ணலாம், குழம்பு பண்ணலாம், சாத்துமது பண்ணலாம், இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆக இந்த மாதிரி ஒரு வஸ்துவுக்கு கர்த்தாவா இருக்கிறவன் அந்த வஸ்துவனுடைய அனைத்து விஷயங்களையும் தெரிஞ்சுட்டு இருக்கணும். அப்படி தெரிஞ்சுட்டு இருந்தா தான் அவனால கர்த்தாவா இருக்க முடியும். இப்ப பிரபஞ்சமும் காரியம்னு சொல்லிட்டோம். பிரபஞ்ச காரியம் சொல்லிட்டாக்க அந்த பிரபஞ்சத்துக்கு சுரூபம் என்ன, அதுக்கு உபாதான காரணம் என்ன, நிமித்த காரணம் என்ன, அதே மாதிரி அதை சிருஷ்டிக்கிறதுனால என்ன பிரயோஜனம், அது யார் பிரயோஜனம் சிருஷ்டிக்கப்படுறது, அதுக்கு சிருஷ்டிக்கிறதுக்கு எது எது உபகரணங்கள், அனைத்தும் தெரிஞ்சுக்கணுமே, அனைத்தும் தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுன்றது நம்மள மாதிரி ஜீவன்களால முடியுமா? தெரிஞ்சுக்கவே முடியாது. அப்படின்னா யாரு தெரிஞ்சுப்பான்? அப்படின்னா நம்மளெல்லாம் காட்டிலும் வேறுபட்டு இருக்கக்கூடிய ஈஸ்வரன் ஒருத்தன் இருக்கான். அவனாலதான் அதை பண்ண முடியும். அவன் சர்வஜ்ஞனாக இருப்பான். ஏன்னா சர்வஜ்ஞனா இருந்தா தான் இந்த பிரபஞ்சத்தையே நல்லா சிருஷ்டிக்க முடியும். ஏன்னா பிரபஞ்சமா எப்படிப்பட்டது, விசித்திரமான பிரபஞ்சம், விசித்திரம். எத்தனை வேறுபாடுகள் இருக்கு, எத்தனை ஆச்சரியகரமான இந்த உயிரினங்கள், ஜீவராசிகள் ஒன்று ரெண்டு இல்லையே. எல்லா ஜீவராசிகளுக்கும் ஏத்த மாதிரி உடம்ப தெரிஞ்சுக்கணும். அந்த உடம்புக்கு ஏத்த மாதிரி ஆகாரங்கள், போகங்கள், சுகதுக்கங்கள், அதுக்கு மூலமான கர்மாக்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு இருக்கணும். அத்தனையும் தெரிஞ்சுட்டு எல்லாம் பண்ணணும். நாமளும் அதை ஒத்துட்டு இருக்கோம். விபஷ்டிது அப்படின்றது அது. சோஸ்மதே சர்வான் காமான் சக பிரம்மணா விபஷ்டிதேபி. விபஷ்டிதுன்றதுக்கு எப்பிரமான அர்த்தம் சொல்றாரு, விவிதம் பஷ்யது சித்து, விதம் பஷ்யந்தி சித்து, விபஷ்சித்து அப்படின்னு அர்த்தம் பண்றது. சித்தம் விபஷ்சித்தம், பலவிதமாக ஆலோசிச்சு பார்க்கறது இந்த பிரம்மம். அப்படி பார்த்துதான் இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறதுன்னு நம்ம ஸ்ருதியை கொண்டு சொல்றோம். அந்த நையாயகனும் ஈஸ்வரன் தன்னுடைய ஞானத்தினால சர்வஜத்துவம், சர்வசக்தித்வம், அந்த மாதிரி சத்துசங்கல்பத்துவம் முதலான குணங்கள் எல்லாம் கொண்டு இந்த பிரபஞ்சத்தை தெரிஞ்சுட்டு பிரபஞ்சத்துக்கு ஏத்த மாதிரி சிருஷ்டிக்கிறான் அப்படின்னுட்டு நையாயகன் வந்து சொல்றான். அதனால அந்த ஈஸ்வரன்றவன் ஒருத்தன் இருக்கான். அந்த ஈஸ்வரனா இருக்கிறவன் நம்மளை காட்டிலும் விலட்சணமானவன். அவனுக்கு உடம்புன்றது கிடையாது. ஐயோ உடம்பே இல்லைன்றியே, உடம்பு இல்லைன்னா எப்படி சிருஷ்டிக்க முடியும்? நான் மனசனால சிருஷ்டிப்பான். மனசு நித்தியமானது அவா சித்தாந்தத்துல நையாயிகள் மனசு விபுவா இருக்கு நித்தியமா இருக்குன்றான். அந்த மனசு நித்தியமா இருக்கு விபுவா இருக்கு, அது என்ன பண்றது அப்படின்னாக்க சங்கல்பிக்கிறது. அதனால இந்த ஈஸ்வரனும் ஒருத்தன் இருக்கான், அதை ஒத்துண்டுதான் ஆகணும். இது அனுமானத்தினாலே சித்திச்சு கொடுத்தேன். இதுக்கு தனியா ஒரு சாஸ்திரம் சொல்றமா? அந்த சாஸ்திரத்தினாலதான் இந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, அது எதுக்கு? அது வேண்டியது இல்லையே, அது வேண்டவே வேண்டாம். இதனாலேயே தெரிஞ்சுக்கலாம். இதனாலேயே நம்ம என்ன ஸ்பஷ்டமா நமக்கு தெரியுது. அதனால இத மாதிரி பூ பூகுதராதி காரியம் சாதயத்வா கட்டாதிபத்து, அது மாதிரி இந்த பிரபஞ்சம் இவைகள்லாம் காரியமா இருக்கு, பெருசா இருக்கு, கிரியையோட கூடினது. இந்த மாதிரி வரிசையா சொல்றான். நிறைய அனுமான பிரயோகங்களை சொல்லி அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுடுறது. இது அனுமானிக்க ஈஸ்வரவாதம்னு இதுக்கு பேரு. இந்த அனுமானத்தினால ஈஸ்வரனை சாதிக்கிறோம்னு சொல்றா பாருங்க நையாயிகள். இந்த பட்சத்தை எல்லா வேதாந்திகளும் கண்டனம் பண்றான்.
ஒரு வேதாந்தி கூட விடல அவளை. மீமாம்சகனும் கண்டனம் பண்றோம், ஏன்னா மீமாம்சகனுக்கு வேதம் முக்கியம். அந்த வேதத்தை விட்டுட்டு இத மாதிரி ஒரு அருவாணத்தினால கல்பிக்கிறதுன்றது தப்பு அப்படின்றது மீமாம்சகாலுக்கு கூட அபிப்பிராயம். அதனால அனுமானம்ன்றத வச்சுட்டு பார்த்தோம்னாக்கா ஈஸ்வரனே சித்திக்கிட்டமே அனுமானத்தினாலேயே, ஏன்னா சாஸ்திரம் பண்ணி வேண்டியது இல்லை. அப்பிராத்தேகி சாஸ்திரம் அர்த்தவத்து அப்படிங்கிற மீமாம்சகர், சாஸ்திரம்ன்றது தெரியாத விஷயத்த சொன்னாத்தான அது பிரயோஜனகரமா இருக்கும். சாஸ்திரம் அர்த்தவத்து சார்த்தகமா இருக்கும். அதனால இப்ப வந்து அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுடுச்சேன், அனுமானத்தினாலேயே தெரியுச்ச, அதை போய் ஒரு சாஸ்திரத்தை சொல்லி அந்த சாஸ்திரத்தினால ஈஸ்வரனை கற்பிச்சு அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு தேவையில்லை. அப்படியானா நையாயகன் வேதத்தை ஒத்துக்கலையா அப்படின்னா வேதத்தை அவனும் பிரமாணமா சொல்றான். நையாயகன் வேதத்தை அத்தியந்த பிரமாணமா அங்கீகரிக்கிறான். அது எப்படி சொன்னான்னாக்கா, ஈஸ்வரன் பண்ணிட்டான், ஈஸ்வரன் தான் இந்த வேதத்தை பண்ணினான், அது பௌருஷம். ஆனால் நம்மள மாதிரி மனுஷன் இல்லை ஈஸ்வரன், அவன் பிராமணிக்க பரமாப்தன், அவன் பரமாப்தனா போயிட்டதுனால ஈஸ்வரன் பண்ணதுனால அந்த வேதமானது பிரமாணம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவன் சொல்லிக்க முடியுமா? அதனால அனுமான பிரமாணத்தினால ஈஸ்வரனை சாதிச்சு அதுக்கப்புறம் அந்த ஸ்ருதிகளை பிரமாணமா காமிக்கிறாவோ. நாமும் ஈஸ்வரனை சாதிச்சு பிரமாண உபநிஷத்தை வச்சுட்டு வேதத்தை வச்சுட்டு ஈஸ்வரனை சாதிச்சு அதுக்கு அனுமானம் கூட எங்களுக்கு துணை போகும் அப்படின்னு நாங்க சொல்லுவோம் நாமெல்லாம் வேதாந்தத்துல. ஆனால் ஐயா இருக்கணும், அனுமானத்தினாலேயே ஈஸ்வரன் சித்திச்சுடுறோம். சாஸ்திரம்ன்றது ஒரு உபகாரம் பண்றது அவ்வளவுதான், வேதம் கூட இது சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு போவோம். அதனால அனுமானமே போர்மே, அந்த அனுமானத்தை காட்டிலும் வேற ஒண்ணும் தேவையே தேவையே இல்லை அப்படின்னுட்டு நையாயினுடைய பூர்ணபட்சமானது இங்க இருக்கு. அதற்கே இப்ப சமாதானம் சொல்லணும். இது வந்து தத்துவம் தாக்கலாபம் அது மாதிரி நியாய சித்தாஞ்சனம் அதிகன தாராவளி அப்புறம் இது வந்து தேசிய நாங்கள்லாம் நல்லா கண்டனம் பண்றது நியாய பிரசித்தி எல்லாத்திலையுமே ரொம்ப நல்லா கண்டனம் பண்ணியிருக்கேன். நஜாயிக்கால பாஷ்யக்கால அவர் போட்டு கொடுத்த வழியில இவர் சாதிச்சிருக்காரு சுவாமி தேசிகம். அதனால எம்பெருமானார் இங்க ஸ்ரீபாஷ்யத்துல ரொம்ப விசதமா சாதிக்கிறார். அதே தீபத்துல திட்டமா இருக்கும். ஆனால் இப்ப சித்தாந்தம் என்ன சொல்லணும்னாக்கா, இந்த யதோமாயமானி பூத்தானி ஜாயந்தே என சாத்தானு ஜீவந்தே முதலான வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்கோ, அந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தை அவைகள் தான் போதிக்கும், அவைகள் தான் பிரம்மத்தை போதிக்கும், பிரம்மத்தை நமக்கு தெரிவிக்கிறது அவைகள் தான். இந்த அனுமானத்தினால வருது அப்படின்னா நீ சொன்னையே அதுவே தப்பு. ஏன் அப்படின்னாக்கா, நீ வந்து என்ன சொன்ன, இந்த பிரபஞ்சம் சாவயவமா இருக்கு, சாவயவமா எது இருக்குதோ அது காரியமா இருக்கும், அந்த காரியத்துக்கு ஒரு கர்த்தா வேணும், கர்த்தான்றவன் என்ன பண்ணுவான்னாக்கா எதை பண்ண போறானோ அதனுடைய ஞானவானா இருப்பான். அவன் இப்ப பிரபஞ்சத்தை பத்தி தெரிஞ்சின்றவன் ஈஸ்வரனா தான் இருக்க முடியும், நம்மளால முடியாது அப்படின்னு நீ சொன்ன. அதுக்கு இப்போ கேள்வி கேட்கிற, நீ தர்க்கத்தை வச்சுன்னு சொன்னா உன்ன நான் தர்க்கத்தினாலே மடக்குவேன் அப்படின்னு கேட்கிற எம்பெருமானார். இந்த பூமி இந்த சமுத்திரம் மலைகள் இவைகள்லாம் இருக்கு, இது அத்தனையும் காரியத்துவம் நீ சொன்ன நானும் ஒத்துட்டுருக்கேன், நீ சாவயத்துவம் சொன்ன நானும் அதையே ஒத்துக்கிறேன், எனக்கும் சாவயத்துவம் எனக்கும் தோஷம் இல்லை, ரெண்டு பேருமே இந்த பிரபஞ்சம் சாவயவமா தான் இருக்கு அப்படின்னு நம்மளும் சொல்றோம். ரெண்டு பேருமே காரியம்னு சொல்றோம், இந்த பிரபஞ்சம் காரியமா இருக்குன்னு. ஆனா நீ அனுமானத்தினால இந்த பிரபஞ்சத்தை ஈஸ்வரனே சிருஷ்டித்தான் அப்படின்னு நீ சொல்ற, அதை நாங்க இப்ப ஆட்சேபிக்க போறோம். எப்படி ஆட்சேபிக்க போறோம்னாக்கா, ஒத்தம்தான் பண்ணா ஒரே சமயத்துல பண்ணிட்டான்றது என்ன பிரமாணம் காமிக்கும்,
அப்படிங்கிறது. ஒத்தந்தான் இந்த பிரபஞ்சத்தை பண்ணினான், அல்லது ஒரே சமயத்துல பண்ணிட்டான், ஒரே சமயத்திலேயே பண்ணிட்டான், ஒத்தனே ஒரே சமயத்திலேயே பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்கு என்ன பிரமாணம்? நீ அனுமானத்தினால்தான் சொன்ன, லோகத்துல நீ கடத்தை நீ காமிச்சுட்ட. இப்ப கடம்ன்றது சின்ன குடம், பெரிய குடம், குட்டி சட்டி, குட்டி அகல், எத்தனையோ நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இதெல்லாம் ஒரே நாள்லயா பண்ணப்பட்டது? எவ்வளவோ நாள்கள், எத்தனையோ குசவர்கள் அவெல்லாம் சேர்ந்தான பண்ற, ஒரே நாள்ல பண்றாளா? அத மாதிரி ஒருத்தன் வீடு கட்டுறான், வீடு கட்டினாக்க அந்த வீட்டை கட்டுற சமயத்துல ஒரு நாள் அது முடியலையே. நாராயணன் வீடு கட்டினான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான், நான் போய் ஏறி வீட்டை கட்டல, நான் அந்த வீட்டுக்கு எஜமானேன், நான் பணம் கொடுத்தேன். மேஸ்திரி என்ன பண்றான், ஒரு 10 பேர் வச்சுன்னு அவன் கட்டுறான். இன்னைக்கு காத்தால ஆரம்பிச்சுட்டு மத்தியானம் முடிக்கல அவன், 4 மாசம், 3 மாசம், 6 மாசம், அந்தந்த அளவுக்கு ஏத்த மாதிரி காலதேச வர்த்தமான மூலமா 4000 பேர் இல்லையா? இது லோகத்துல பார்த்துட்டு இருக்குமே. அதனால ஒத்தந்தான் இதை பண்ணினா அப்படின்றதுக்கும் பிரமாணம் இல்லை, அனுமானத்தினால நீ சாதிக்க முடியாது. அதே மாதிரி ஒரே சமயத்துல ஆயிடுச்சு இந்த இதெல்லாம் நிர்மாணம் ஆயிடுச்சு, இந்த பிரபஞ்சம் சிருஷ்டிக்கப்பட்டது அப்படின்னு உன்னால சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கு பிரமாணம் இல்லையே. ஏன்னா பிரமாணமே இல்லை, ஏன்னா ஒரு கடத்தை மாதிரி இல்லை இந்த பிரபஞ்சம்ன்றது. கடத்தை நீ காமிச்ச, கடம் எப்படி காரியமோ அது மாதிரி பிரபஞ்சமும் காரியம்ன்றது பொதுவாக தான் சொல்ல முடியும். ஆனால் கடம் எப்படி ஒத்தனால பண்ணப்பட்டதோ அத மாதிரி இந்த பிரபஞ்சமும் ஒத்தனால பண்ணப்பட்டது. ஒரு கடம் அரை மணி நேரத்துல ஒருத்தன் பண்ணிட்டான், அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தையும் பண்ணான்னு எப்படி சொல்ல முடியும்? எல்லாம் ஒன்னா இருக்காது. அதனால ஒரே சமயத்துல ஒருத்தனே இந்த பிரபஞ்சத்துக்கு கர்த்தா அப்படின்னு ஒன்னாலும் சொல்ல முடியாது. ஏன்னா பார்த்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு காரியத்தையும், நம்ம லோகத்துல ஏதாவது பார்த்துட்டு இருக்கோம். ஜனவரி 5ஆம் தேதியோ 4ஆம் தேதியோ இந்த ஆத்திரம் மாடியில ஏதோ ஒழுகிறதுன்னு ஆரம்பிச்சோம், அது ஒரு வாரம் ஆச்சு. பெயிண்ட் அடிக்கிறேன்னு ஆரம்பிச்சு, பயணிக்கிறான் அடிச்சான், ஒவ்வொரு காரியமும் இழுத்து 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 இழுத்துன்னு போயிட்டு தானே இருக்கு. அதுல ஒத்தனையும் பண்ணலையே. பல பேர் பல நாட்கள் பல விதமாக யோசிச்சு யோசிச்சு எல்லாம் பண்ண வேண்டியதா இருக்கு, அதான் பார்த்துட்டு இருக்கோம். அதனால கர்த்தா காலம் எல்லாம் ஒண்ணு அப்படின்னு நீ சொல்ல முடியாது. ஒரே கர்த்தா ஒரே காலத்துல இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை பண்ணிட்டான் அப்படின்னு முடியவே முடியாது. இல்ல இல்ல, இவ்வளவு பெரிய பிரபஞ்சத்தை ஜீவனால பண்ண முடியாது, ஜீவனுக்கு அந்த சக்தி இல்லையே. என்ன விசித்திரமான பிரபஞ்சம், அதை நிர்மாணம் பண்றதுன்றதுக்கு பெரிய சக்தி இருக்கணும், பெரிய ஞானம் இருக்கணும், சர்வக்கியத்துவம் சத்தியசங்கல்பத்துவம் எல்லாம் வேணுமே. அதுக்கெல்லாம் அந்த ஞானம் எல்லாம் இருந்தால்தானே முடியும். அதனால ஜீவனால முடியாது. ஆகவே ஒரு ஈஸ்வரன் ஒத்தனை நாங்க கல்பிக்கிறோம் அப்படின்னாக்கா அதுக்கு மேல, அதனால அதுக்கு பல கர்த்தாக்களை கல்பிச்சு, அதுக்கோசரம் பல கர்த்தாக்களை கல்பிச்சோன்னு வச்சுக்கோங்க. அப்போ அநேக கற்பனை, அதனால ஒரு கர்த்தா அப்படின்னு நாங்க கல்பிக்கிறோம். அந்த ஒரு கர்த்தா ஈஸ்வரன் உண்டிதான். அதனால அவனுக்கு சக்தி எல்லாம் இருக்குது, அவன் பண்ண முடியும் அப்படின்னு நீ சொன்னியானாக்கா, ஏன் நையாயகன் அது மாதிரி சொல்றான், ஜீவனாலெல்லாம் முடியாது, ஏன்னா விசித்திரமான பிரபஞ்சம், அதுக்கு நம்மளால முடியாததுனால நம்மளை காட்டும் விலட்சணமா அவன் இருக்கான், வேறுபட்டு அவனுக்கு சர்வக்கியத்துவம் சத்தியசங்கத்துவம் அசரீரத்துவம் அதெல்லாம் அவனுக்கு குணங்கள், அவன் அப்படி பண்றான் அப்படின்னு நீ சொல்லணும். அதுக்கு பல கர்த்தாக்களை கல்பிக்கிறதுன்றது தோஷம் இல்லையா? கற்பனையே தோஷம். அதுல பல கர்த்தாக்களை கல்பிக்கிறத காட்டிலும் ஒரே ஒரு கர்த்தாவை கல்பிச்சாக்க லாகவமா இருக்கு, சுலபமா இருக்கு, கௌரவம் வரக்கூடாது. இன்னைக்குமே பல கல்பனைகள்னு கௌரவம் வந்துடும், தோஷம். அதனால ஒரே கர்த்தா எல்லாம் சரியா சந்திச்சு விடுறது அப்படின்னுட்டு நையாயகன் சொன்னாக்க, அதுக்கு
எதிரமான என்ன சார் கேட்கிற, அது அவ்வளவுக்கு எது கஷ்டப்படுற நீ? நாம வந்து பார்த்துதான் இருக்கோம். விஸ்வாமித்திரர் தன்னுடைய சக்தியினால, தபஸ் சக்தியினால, தபோபலத்தினால திருசங்கு சொர்க்கத்தையே சிருஷ்டிக்க ஆரம்பிச்சுட்டு, இந்த மாதிரி எத்தனையோ ரிஷிகள், திவ்ய புருஷர்கள், அவள்லாம் தன்னுடைய புண்ணியமான பலன், புண்ணியத்தினுடைய பலன், அந்த மாதிரி தப்போ பலம், இவைகள்னால அவள்லாம் நிறைய பண்றாள். இதெல்லாம் நம்ம எத்தனையோ புராணங்கள்லாம் பாக்குறோமே. ஆகவே நமக்குள்ளேயே வேறுபாடு இருக்கு இல்லையா? நமக்குள்ளேயே வேறுபாடு. ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டத்துல 100 யோஜனையை தாண்டனமே சமுத்திரத்தைனாக்கா, ஒண்ணு 10 யோஜனை, 1 யோஜனை, 5 யோஜனை, 8 யோஜனை, அங்கதான் நோட்டி சொல்லுவோம், நான் தாண்டிடுவேன் திரும்பி வருவானு சந்தேகம்னு. அப்ப அனுமான் தான் இதுக்கு நாள் ஆயிடுச்சு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சக்தி இருக்கா இல்லையா? ஒருத்தர் 10 யோஜனை, 20 யோஜனை, 30 யோஜனை போய் கிட்ட 100 யோஜனையும் தாண்டி வர்றதுக்கு அனுமானால்தான் முடியும். அங்கதனால முடியும், ஆனா ராஜாக்குள்ள அனுப்பக்கூடாது அப்படின்ற ஜாம்பவான். அதனால அனுமான் அனுப்புற. இப்போ தாரதமியம் தெரிகிறது இல்லையோ, ஒவ்வொருத்தருக்கும் சக்தி தாரதமியம் தெரிகிறது. அதான் யாருக்கு அதீதமான சக்தி இருக்கோ, அதீதமான புண்ணிய பலம் இருக்கோ, தப்போ பலம் இருக்கோ, அவத்தனே பண்ணு போடுறேன். அவன் வந்து தர்மி கல்பனாத்வரம் தர்ம கல்பனம் அப்படின்னு ஒரு நியாயம் சொல்றோம். ஈஸ்வரன் ஒரு தர்மியை கல்பிச்சு, அந்த ஈஸ்வரனுக்கு சர்வசக்தித்வம், சத்தியசங்கல்பத்வம், ஜெகசிரஷ்டத்வம், ஜெகக்காரணத்வம், நிமித்த காரணத்துவம், எத்தனை கல்பிக்கணும் நீ? ஈஸ்வரனையும் கல்பிக்கணும், இந்த மாதிரி இவைகளையும் கல்பிக்கணும், தர்மங்களும் கல்பிக்கணும். ஆனா எங்க பட்சத்துல பாரு, நீ அனுமான அனுமானத்தான கல்பிக்கிறேன்னு சொன்னாக்கா நாங்க திருப்பி அடிக்கிறோம். அப்ப நமக்குள்ளேயே ஏதோ ஒரு ஜீவராசி இருக்கு, அது நிறைய புண்ணியம் பண்ணின ஜீவன். அந்த புண்ணியம் பண்ணின ஜீவனுக்கு இந்த சக்தி இருக்கு, அவன் சிருஷ்டிச்சுட்டு போயிருந்தான் அப்படின்னு. அதுல என்ன ஆகுது, அவன் சிருஷ்டிகர்த்தா, அவன் தன் தபோபலத்தினால இந்த ஜீவனே சிருஷ்டிக்கிறான். அது கல்பிச்சாலே போற எங்களுக்கு, ஏன்னா புண்ணியம்ன்றது நமக்கு சித்தம். நீ உத்தன் இருக்க, நானும் உத்தன் இருக்கேன். ஜீவனுக்கு புண்ணியம் இருக்கு, பாபம் இருக்கு, எல்லாம் உத்தன் இருக்கும். ஜீவனுக்கு சக்தி இருக்குது, நீ உத்தன் இருக்க, நானும் உத்தன் இருக்கேன். அதுல ஜெகசிரஷ்டத்துவம் அப்படின்றத வேண்டிதான் கல்பிக்கணும். அந்த தர்மத்தை கல்பிச்சா போதும். ஜீவன் இருக்கிறதுனால தர்மியை கல்பிக்க வேண்டாமே, ஜீவனே இருக்கான், அதனால தர்மியை கல்பிக்காம தர்மத்தை கல்பிச்சாலே போர்வை. தர்மி கல்பனாத்வரம் தர்ம கல்பனம், ஒரு தர்மியை கல்பிச்சு அப்புறம் அதுல பல தர்மங்களை கல்பிக்கிறத காட்டிலும் இருக்கிற தர்மியிலேயே ஜீவன் கிட்டையே ஒரு தர்மத்தை கல்பிங்கோ, இந்த பிரபஞ்ச கர்த்தா இவன் அப்படின்னு கல்பிச்சாலே போர்மே, அதனாலேயே சிந்திச்சு விடுறது. அதனால இதுவே போருமே, இதை விட்டுட்டு நீ எதுக்கு இது மாதிரி வரிசையா சொல்லணும்? அப்படிதான் நீ கல்பிப்பேன் அப்படின்னு சொன்னாக்க, லோகத்துல நம்ம பாக்குற மாதிரி ஒரு கர்த்தா இல்லை, பல கர்த்தாக்கள் பண்ணிட்டு இருக்கா. அதுவும் ஒரே சமயத்துல சிருஷ்டிக்கப்படலை, கிரமேண சிருஷ்டிக்கப்படுறது, ஒவ்வொன்றும் கிரமமா சிருஷ்டிக்கப்படுறது. அப்ப சிருஷ்டிக்கப்படுற சமயத்துல பல கர்த்தாக்கள் ஒன்னா சேர்ந்து இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான் அப்படின்னு தான் வரும் அது. அதனால லோகத்துல வந்து எதை நம்ம பார்த்துட்டு இருக்கோமோ அதுக்கு அனுகுணமா அனுமானம் சொன்னீங்கன்னாக்கா யுக்தி சரியா இருக்கும். இல்லாத ஈஸ்வரனை கல்பித்தீங்கன்னாக்க அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம். வேதாந்திகள் மீமாம்சகள்லாம் ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிலைப்பாடோட இருக்கா, வேதத்தினால ஈஸ்வரன் இருக்கான் அப்படின்னு சாதிச்சு அதை ஒத்துக்கிறோம். வேதத்தை விட்டுட்டு அனுமானத்தினால கல்பிக்கிறோம்னா அப்படிப்பட்ட ஈஸ்வரனே வேண்டாம் அப்படின்ற, அப்படிப்பட்ட ஈஸ்வரனே தேவையில்லை. வேதம்தான் ஈஸ்வரனை காமிக்கக்கூடிய பரம பிரமாணம். அந்த வசந்த பிரமாணமான வேதத்தை விட்டுட்டு அனுமானத்தினால கல்பிக்கிறேன் அப்படின்னு நீ சொன்னையானாக்க, அந்த அனுமானிக்க ஈஸ்வரனே எங்களுக்கு வேண்டாம். அப்படிப்பட்ட ஈஸ்வரனை வச்சு அதனால இந்த கண்டிக்கிறதுல
எல்லா வேதாந்திகளும் சித்தமா இருக்கா. மீனாம்சகன் முர்தன்யமா நிற்பான் அதுல, ஏன்னா வேதத்தை தள்ளிவிட்டானே நைய்யாயிகன் அப்படின்னு கோபம் உனக்கு. வேத பிராமணியம் தான் உசந்த பிராமணியம். நமக்கு வேதத்துல தர்ம குணம், வேதத்தை காட்டுல உசந்தது எதுவுமே கிடையாது. தர்மத்துக்கு எது பிரமாணம் அப்படின்னு கேட்கறதே தேவனி சொல்லிட்டு போயிட்டார், சோதனா லட்சணோர்த்தோ தர்மா அப்படின்னு சாதிக்கிறார். சோதனை, சோதனைனாக்க விதிவாக்கியம், விதிவாக்கியம்னா வேத வாக்கியம்னு அர்த்தம். வேத வாக்கியங்கள் தான், வேதம் தான் தர்மத்துல பிரமாணம். வேதத்தை தவிர்த்து மீது எதுவும் பிரமாணம் கிடையாது அப்படின்னு அவன் சாதிச்சிருக்கான். நமக்கு கிருஷ்ணன் சார் தர்மம் சனாதனம், ராமோ விக்கிரகவான் தர்மஹா. அதனால ராமனே தர்மம், கிருஷ்ணனே தர்மம். அதனால தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுன்றது வேதம் தான் பிரமாணமா இருக்கும். அந்த வேதத்தை விட்டுட்டு நீ கல்பிச்சேனாக்கா அப்படி ஒன்று வேண்டியதே இல்லாது. அந்த மாதிரி நீ அசரீரியான ஈஸ்வரன் கல்பிக்கிறான் அப்படின்னு நீ சொல்ற. லோகத்துல அப்படி அசரீரியா எங்கேயுமே இல்லையே. கடத்தை சிருஷ்டிக்கிறவன் கடத்தை பண்றானே, அந்த குலாலனுக்கு சரீரம் இருக்கு. படத்தை பண்ற நெசவாளிக்கு சரீரம் இருக்கு. நீ எதை எதை நீ உதாரணமா காமிச்சியோ அதனுடைய கர்த்தாக்கள்னா சரீரத்தோட கூடினவா தானே. சரீரம் இல்லாதவா வந்து கிடையாது. இது நீ அசரீரியா மொத்தம் பண்றான் அப்படின்னு நீ சொன்ன. அப்படி அசரீரியா எங்கேயா உதாரணம் காணி, அந்த மாதிரி இல்லவே இல்லையே. அதனால அதை எப்படி ஒத்துக்க முடியும்? ஆக இது ஒரு தோஷம். இன்னொன்னு சத்தியசங்கல்பத்துவம், சர்வஜத்வம், அதெல்லாம் ஈஸ்வரனுக்கு இருக்குன்னு நீ சொன்ன. லோகத்தில் இருக்கிற கர்த்தாக்கள் இருக்காளே, இவ்வாளுக்கு சத்தியசங்கல்பத்துவமோ சர்வஜத்வமோ இருந்ததா? அல்லது சர்வசக்தித்துவம் இருக்கா? சுவாமி கேட்கிறார் அரியவன சாராவளி வியாக்கியானத்துல. இந்த மாதிரி சர்வசக்தித்துவம் லோகத்துல யாருக்குமே இல்லை. எல்லாருக்கும் மிதமான சக்தி தான் இருக்குது, அளவான சக்தி தான். அதனால நீ வந்து அப்படி ஒரு திருஷ்டாந்தத்தை காமிக்கணும். உதாரணத்தை ஒரு சர்வஜனா இருக்கான் ஒருத்தனை எங்கேயாவது காமி, சர்வசக்தனா இருக்கான்னு காமி. அந்த மாதிரி அசரீதியா இருந்து எல்லாம் பண்றான், சதுர சத்தியசங்கல்பனா இருந்து பண்றான் லோகத்துல இதா காமி. அந்த மாதிரி உதாரணமே இல்லையே லோகத்துல. அதனால லோகத்துல இல்லாததுனால நீ இல்லாத ஒரு ஈஸ்வரனை, இல்லாத சத்தியசங்கல்பத்துவத்தை, இல்லாத சர்வஜத்துவத்தை, இல்லாத சர்வசக்தித்துவத்தை ஒரு ஈஸ்வரன் உனத்தை கல்பிச்சு அந்த ஈஸ்வரனுக்கு இதெல்லாம் நீ கல்பிக்கிறேன்னு சொல்றியே, இது எப்படி சரியாகும்? அதனால இது இந்த மாதிரி அனுமானங்கள்ல நிக்கவே நிக்காது. நீ என்ன சொன்ன, இந்த தனுபவனாதிகம், இந்த பிரபஞ்சம், உடம்பு இதெல்லாம் ஈஸ்வர கர்த்தர்கம். ஏன்னா காரியத்துவா, இது காரியமா இருக்கிறதுனால அது தெரிஞ்சு என்ன ஈஸ்வரன் நீ சொன்ன. நான் திருப்பி போடுறேன், தனுபவனாதி க்ஷேத்ரஜ்ஞ கர்த்தர்கம். இந்த பிரபஞ்சமும் இந்த உடம்பும் எல்லாமே ஒரு ஜீவனால தான் பண்ணப்படுறது, ஜீவனை கர்த்தாவாக உடையுது. ஏன் காரியத்துவா? கடவுள் கடம் மாதிரிதான். அவர் ஈஸ்வரன்றவன் கர்த்தாவே கிடையாது. ஏன் தெரியுமா? பிரயோஜன சூன்யத்துவா. முக்தாத்மா அது, நீ முக்தனை ஒத்துக்கிற, நானும் முக்தன் ஒத்துக்கிறேன். அந்த முக்தனுக்கு எந்த பிரயோஜனம் இல்லையே சிருஷ்டிக்கிறதுனால. அத மாதிரி ஈஸ்வரனும், ஈஸ்வரனும் சில அவாஸ்தாமும், அவனுக்கு எதுவும் பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இருந்தால்தான் அவனால சிருஷ்டிக்க முடியும், பிரயோஜனமே இல்லையே. அதே மாதிரி ஈஸ்வரன் வந்து கர்த்தாவே இருக்க மாட்டான், கர்த்தா கிடையாதவன். ஏன்னா அசரீரத்துவம், அவனுக்கு சரீரமே இல்லையே. சரீரம் இல்லாதவன் எப்படி கர்த்தாவா இருப்பான்? லோகத்துல அப்படி இல்லையே. ஆகவே இந்த மாதிரி அனுமானங்கள்லாம் நீங்க சொன்னாக்க இது எதுவுமே நிக்காது. யக்ஷன யக்ஷ பிரசனத்துல யுதிஷ்டரை பார்த்து யக்ஷன் கேட்டான், கஸ்பந்தா அப்படின்னு கேட்டான், எது வழி, நல்ல மார்க்கம் எது அப்படின்னு கேட்டான் யக்ஷன். அதுக்கு யுதிஷ்டர் தர்மபுத்திரர் சொல்ற, தர்க்கோ அப்பிரதிஷ்டா ஸ்ருதயோ விபின்னாக நைகோ ரிஷி எஸ்ய மதம் பிரமாணம் தர்மஸ்ய தத்துவம் நிஹிதம் குஹாயாம்
மகாஜனோ என கதசபந்தா அப்படின்னு சொன்ன. தர்க்கா அப்பிரதிஷ்டக, நீங்க லாஜிக்க வச்சுன்னு பார்த்தாக்க, யுக்திய சொன்னாக்க, அந்த யுக்தி என்னைக்குமே பிரதிஷ்டிதமா இருக்காது. ஏன் பிரதிஷ்டிதம் இல்லை? அதாவது நிலையா நிற்காதுன்னு அர்த்தம். ஏன்னாக்கா எனக்கு ஞானம் இருக்கு, என் ஞானத்தை வச்சுட்டு நான் சொல்றேன், ஏதோ ஒன்று சாதிக்கிறேன். உடனே நீங்க வருவீங்க, நீங்க வந்து நான் சொன்னது தப்புன்னு நீங்க சாதிக்க முடியும். ஏன்னா உங்களுடைய புத்திசாலித்தனம் அவ்வளவு அதிகமா இருக்கும். அந்த மாதிரி உங்களை இன்னொருத்தர் வந்து இன்னொரு பட்சம் சொல்லுவார். இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டே போனோன்னு நிக்கவே நிக்காது, தர்க்கன்றது நிக்காது. அப்பிரதிஷ்டா ஸ்ருதையோ விபின்னாக, ஸ்ருதிகளும் வேறு வேறு ஸ்ருதிகள். ஒண்ணு பெருமானை சொல்றது, ஒண்ணு சிவனை சொல்றது, ஒண்ணு இந்திரனை சொல்றது, இப்படி மாத்தி மாத்தி சொல்றது. ரிஷிகள்னாக்கா எல்லா சாஸ்திரக்காரனுமே ரிஷிகள் தான். எந்த ரிஷி சொல்றது பிரமாணம் எடுத்துக்கிறது. அதனால தர்மசிய தத்துவம் நிகிதம் குகாயம், அது வந்து இருட்டு அறையில இருக்கு. இருண்ட குகையில தர்ம சூக்ஷம் இருக்கு, சூக்ஷமா உட்கார்ந்து இருக்குது. அப்ப எப்படிதான் தெரிஞ்சுக்கிறதுன்னா, மகாஜனோ என கதசந்தா, ஒரு மகா புருஷன் எந்த வழியில போறானோ அந்த வழிதான் நமக்கு வழி. நமக்கு எந்திரமான காமிச்சிட்டாரு, நாதமணிகள் காமிச்சார், நம்மாழ்வான் காமிச்சார், பிராட்டி காமிச்சார், பெருமாள் காமிச்சார். அந்த வழி ஓராண் வழி வந்த சம்பிரதாயத்துல நாம போயிட்டு இருக்கோம். அப்படி போறதுனால நமக்கு எல்லாமே சித்திக்கிறது. அதனால இந்த இடத்துல நமக்கு மகாபுருஷனா இருக்கக்கூடியவர் எம்பெருமானார், நம்ம ஆச்சாரியாள். இவெல்லாம் என்ன சொன்னா, வேதம் எதை திருடமாக காமிக்கிறதோ அததான் நம்ம ஒத்துக்கணும். அது அபூர்வமான விஷயம். என்னது? எம்பெருமானே நமக்கு நம்ம பிரபஞ்சத்துக்கு காரணமா இருக்கான். அவனே உபாதான காரணம், அவனே நிமித்த காரணம், அவனே இந்த விசித்திர ஜெக சிருஷ்டிக்கு கர்த்தாவாக எழுந்துள்ளிருக்கான். அவனை தவிர்த்து வேற யாருமே கிடையாதுன்னுட்டு பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானதான் இந்த சாஸ்திரங்கள் சொல்றதுன்னு பாஷ்யக்காரர் சாதிச்சுட்டார், பாஷ்யக்காரர் சாதிச்சிருக்கார். அப்படி ஒரு யுக்தியும் ஸ்மிருதி பிரமாணங்களையும் ஸ்மிருதி பிரமாணங்களையும் எல்லாத்தையும் காமிச்சு எம்பெருமானவர் சாதிச்சிருக்கிறதுனால அவர் போன வழிதான் நமக்கு ஏற்றமான வசந்த மார்க்கம் அது. இந்த அனுமானங்கள்லாம் நிக்கவே நிக்காது. ஆகவே இந்த சாஸ்திர யோனித்வாதிகரணத்துல சொல்ற விஷயம் இதுதான். சாஸ்திரம்தான் பிரமாணமா இருக்கும், சாஸ்திரத்தையே பிரமாணமாக உடையது இந்த ஈஸ்வரன், இந்த பரமாத்மா, இந்த பிரம்மம். அதனால சாஸ்திரத்தை பிரமாணமாக உடைத்தது இந்த பிரம்மன்றதுனால இந்த சாஸ்திர விசாரம் பண்ணிதான் ஆகணும். இந்த உத்தர மீமாம்சா இருக்கே, சாரீரக மீமாம்சா சாஸ்திரம், இத அவசியம் நாம விசாரம் பண்ணித்தான் ஆகணும். அப்படி பண்ணிட்டாதான் நமக்கு ஞானம் வரும் அப்படின்றத இந்த அதிகரணத்துல சொல்றதுனால இந்த சாஸ்திரமானது அவசியம் விசாரம் பண்ணப்பட வேண்டும். அதுக்கு பிரமாணம் இருக்கிறதுனால இந்த பிரமாணத்துல நமக்கு சந்தேகம் வருமே. வாக்கியங்கள் அத்தனையும், ஒவ்வொரு வாக்கியத்துக்கும் சூக்ஷமான அர்த்தங்கள் இருக்கே, நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருமண்ணா. அதனால சூத்திரக்காரர் அழகா விசாரம் பண்ணி சொல்லணும்னுட்டு 545 சூத்திரங்கிறனால இந்த சாஸ்திரத்தை அனுகிரகிச்சிருக்க, அதை நாம ஆரம்பிச்சு நல்லா உடைக்கணும். அது இல்லைன்னு சொல்ல முடியும். ஆகவே இந்த சாஸ்திரமானது ஆரம்பிச்சுதான் ஆகணும். பிரமாணம் இல்லைன்னு ஆட்சேபித்தான், சாஸ்திரமே பிரமாணம் இல்லை, அனுமானமே பிரமாணமா போயிடுத்து, அதனால எதுக்கு இதை எது பண்ணணும் அப்படின்னு நம்ம ஆட்சேபித்தான் பூர்வபக்ஷனியாய். அதற்கு கண்டனம், சாஸ்திரமே பிரமாணம் அப்படின்னு நீங்க சாதிக்கிற. என்ன சொல்றது? இப்ப பார்த்தோம் ஸ்ரீசூக்தி சாஸ்திர யோனித்வாத், இது சூத்திரம். எதோவா இமானி இத்தியாதி வாக்கியமேவ விஷய, இந்த மாதிரி காரண வாக்கியங்கள் ஜெகத்காரணத்துவத்தை போதிக்கக்கூடிய, ஜெகத்துக்கு காரணம் எது அப்படின்னு சொல்ற வாக்கியங்கள்லாம் இருக்கு பாருங்க, அந்த வாக்கியங்கள்ல தான் இங்க விஷயமா இருக்கு. இதுமே விசாரிக்கிறோம், இந்த விஷயங்கள் இந்த இது உத்தமர் சுவாமி ஒரு இடத்துல விசாரிக்கிறார்.
எந்த அதிகரணத்துல விஷய வாக்கியம் சொல்லப்படலையோ அந்த இடத்துல எல்லாம் ஜெகத்காரணத்துவத்தை போதிக்கிறது இல்லையோ அவைகள் தான் அந்த வாக்கியங்கள் தான் விஷய வாக்கியம்னு சேர்த்திருக்கார் குமர சுவாமி. எல்லாருமே சொல்லுவா அது குமர சுவாமி பாஷ்யார்த்த தர்ப்பணத்துல சாதிக்கிறார் ஸ்ரீபாஷ்ய வியாக்கியானத்துல. அதனால இந்த விஷய வாக்கியங்கள் ஜெகத்காரணம் எது அப்படின்னு நமக்கு காமிச்சு கொடுக்குறது பாருங்க அந்த வாக்கியங்கள்லாம் இங்க விஷயமா இருக்கு. தத் கிம் அந்த விஷய வாக்கியருக்கே அது கிம் ஜெகத்காரணே பிரம்மணி பிரமாணம் உத நேதி சம்சய. இந்த விஷய வாக்கியமானது ஜெகத்காரணமான பிரம்மத்துல பிரமாணமா இருக்குதா இல்லையா அப்படின்னு சந்தேகம். நைதத் பிரமாணம் இது பூர்வபக்ஷ, இது பிரமாணமே இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷி நையாயிகனுடைய அபிப்பிராயம். இது பொதுவா நையாயிகன். அதுக்கப்புறம் நாஸ்திகாலெல்லாம் உள்ள பூந்துருவார். அதனால அனுமானத்துலான இது சாஸ்திரமே வேண்டாம், இந்த சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாம், பிரம்மவியம் செய்ய தேவையில்லை அப்படின்ற அளவுக்கு போவாங்களா. அதனால இங்க வந்து நைதத் பிரமாணம் இது பூர்வபக்ஷம், இது பிரமாணம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏன்னா அனுமான சித்த பிரம்ம விஷயத்வா, அனுமானத்தினால சித்தமான பிரம்மமே விஷயமா இருக்குதே அதுவே போருமே. அனுமானம் இருக்கு, ஊகிக்கிறோம், அதனாலேயே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் பிரம்மத்தை. ஒரு சாஸ்திரம்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறத காட்டிலும் அனுமானத்தினால ஒரு பிரம்மம் இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாலே அதனாலேயே சாதிக்கப்படுறது. இதுக்கு எதுக்கு இவ்வளவு பெரிய சாஸ்திரம் ஒண்ணு, இத்தனை சூத்திரங்கள் எதுக்கு? அதனால இந்த விசார சாஸ்திரமே ஆரம்பிக்க வேண்டாம். ஏன்னா பிரமாணாந்தர அபிஷயேகி சாஸ்திரம் பிரமாணம், வேற பிரமாணத்துக்கு விஷயமாக ஆகாது. பிரத்யக்ஷமோ அனுமானமோ உபமானமோ எந்த பிரமாணத்துக்கும் எது விஷயமாகாதோ அதுதான் சாஸ்திரத்தினால தெரிஞ்சுக்க முடியும். அப்ராத்தே சாஸ்திரம் அர்த்தவதுன்னு சொல்றோம். அப்ராப்தன்னா வேற பிரமாணத்தினால அறியப்படாதது, அடையப்படாதது, தெரிந்து கொள்ளப்படாதது அப்படின்னு அர்த்தம். அப்பதான் சாஸ்திரமானது பிரமாணமா இருக்கும், அது பிரயோஜனகரமா இருக்கும். அதனால இதுவோ பிரமாணாந்திர அபிஷேகம் இல்லை, பிரமாணாந்திர விஷயம் ஆயிடுச்சு இந்த பிரம்மம். ஏன்னா அனுமானத்தினாலே தெரிஞ்சுக்கிறோமே. அதனால பிரமாணாந்திர அபிஷேகி சாஸ்திரம் பிரமாணம், வேற பிரமாணத்தினால அறிய முடியாத விஷயத்துலதான் சாஸ்திரம் பிரமாணமா இருக்கும். இங்க அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கிறதுனால அது பிரமாணமா எப்படி இருக்கும்? அது எப்படி நீ சொல்றேன்னா ஜெகத சாவயவத்வேன காரியத்வா. இப்ப அனுமானம் ஜெகத்து காரியம் குதக சாவயவத்வா, இந்த பிரபஞ்சமானது காரியமா இருக்கு. ஏன்னாக்க சாவயவத்வா அவயவத்தோடு கூடினதா இருக்கு. எது எது அவயவத்தோடு கூடினதோ அது அது காரியமா தான் இருக்கும். கடாதிபதி கடம் முதலாளிகள் மாதிரி, அதனால காரியஸ்தான். அது மாத்திரம் இல்ல, இப்படி ஒரு சாவயவமா இந்த பிரபஞ்சம் இருக்குதுன்னாக்க அதுக்கு ஒரு கர்த்தா இருக்கணும். அந்த கர்த்தா எப்படிப்பட்டவனா இருக்கணும்? எந்த காரியத்தை பண்ண போறானோ அந்த காரியத்தினுடைய ஞானம் இருக்கணும். சொல்ற காரியசிய உபாதான உபகரண சம்பிரதான பிரயோஜனாதி அபிஜ்ஞ கர்த்திருக்கத்வாத். காரியம் சொன்னாக்கா அந்த காரிய ச உபாதானம், காரியத்தினுடைய உபாதான காரணம் எது, அதுக்கு உபகரணம் எது, அது சம்பிரதானம் எதை கொடுக்கறது, அது பிரயோஜனம் அதனோட. அந்த ஒரு வஸ்துவை பண்ணினோம்னாக்க அந்த வஸ்துவனால என்ன பிரயோஜனம், அதுக்கு யார் அதிகாரியா இருப்பா, யார் யாரது அனுபவிப்பா, இத்தனை நாளா இருக்கு. பிரயோஜனாதி அபிஜ்ஞ கர்த்திருக்கத்துவார், அதை தெரிஞ்சுட்டு வந்தா கர்த்தாவா இருக்க முடியும். அதனால ஒரு காரியம்னு சொன்னாக்க அந்த காரியத்தினுடைய உபாதான காரணம் எதுன்னு ஒருத்தன் தெரிஞ்சுட்டு இருக்கணும். அந்த மாதிரி அந்த காரியத்துக்கு உபகரணம் எது அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கணும். அதுக்கு எங்க எதை கொடுக்கறது அப்படின்னா எதுக்கு கொடுக்கறது, எங்க கொடுக்கறது, இந்த மாதிரி சம்பிரதானம் அதையும் தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி இதனோட பிரயோஜனம் என்ன அதை தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் தெரிஞ்சின்றவனதான் கர்த்தாவாக உடைத்துதான் இருக்கும். அந்த மாதிரி கர்த்தா தான்
இந்த காரியத்துக்கு இருப்பான். ஏன்னா ஜெகன் நிர்மாண காரிய சதுர, ஜகத்தை நிர்மாணம் பண்றதுல அந்த காரியம் இருக்கு, ஜகத்தை நிர்மாணம் பண்றதுல ஒரு காரியம், அதுக்கு சதுரன், அதுக்கு சமர்த்தனா இருக்கிறவன். அது அதுக்கு கர்ம பரவச பரிமித சக்தியாதி, கர்ம பரவசால் நாம எல்லாரும் கர்ம பரவசால் கர்ம விஷயாலா இருக்கோம். கர்ம விஷயாலா நாம இருக்கிறதுனால நமக்கெல்லாம் பரிமிதமான சக்தி தான். ஆதிசத்தினால பரிமிதமான ஞானம் நமக்கு இருக்கு, பரிமிதமான ஆயுசு, ஆயுசும் நமக்கு பரிமிதம், சக்தி பரிமிதம், ஞானம் பரிமிதம், இத்தனையும் நமக்கு அளவோட குருணத்து தான், பரிமிதம் அளவோட குருணத்து தான் நமக்கு. சர்வசக்தித்துவமோ சர்வஜத்துவமோ நித்தியத்துவமோ எப்பொழுதும் நம்ம இந்த லோகத்திலேயே இருந்தோம் எல்லாம் அது மாதிரிலாம் நமக்கு இல்லையே, எதுவும் இல்லை நமக்கு. அதனால கர்ம பரவச பரிமித சக்தியாதி க்ஷேத்ரஜ்ஞ விலக்ஷணா, அந்த க்ஷேத்ரஜ்ஞனை காட்டிலும் விலக்ஷணா வேறுபட்டவன், அதிர்ஷ்டன் அவனை காட்டிலும் விலக்ஷணமா வேறுபட்டு இருக்கிறவன், அவனுக்கு அபரிமிதமான சக்தி. அகர்ம பரவசன், கர்ம பரவசன் அல்ல, அகர்ம விஷயனா இருக்கான் அவன், அது மாதிரி அபரிமிதமான சக்தி, அபரிமிதமான ஞானம், அபரிமிதமான சத்து சங்கல்பத்துவம் எல்லாம் அவனுக்கு இருக்கு. அப்படிப்பட்ட விலக்ஷணானவன் க்ஷேத்ரஜ்ஞன ஜீவன் அவனைக்கான். க்ஷேத்திரம் அப்படின்னா பிரகிருதி, க்ஷேத்ரஜ்ஞனாக்க அந்த பிரகிருதியை அறிந்து கொண்ட ஜீவன், அவனை காட்டிலும் விலக்ஷணமானவன் விலக்ஷணா சர்வஜ்ஞா, அவன் சர்வஜ்ஞனா இருக்கான், அனைத்தையும் அறிந்தவன், சர்வசக்தா அனைத்தையும் பண்ணுவதற்கு சக்தியை உடையவன், சர்வேஸ்வரா அவன்தான் சர்வ ஈஸ்வரன், எல்லாரையும் தன்னுடைய ஆளுகை கீழே வச்சுட்டு இருக்கிறவன், எல்லாரையும் ஆள்றவன் அவன், சர்வேஸ்வரக அனுமான சித்தக, அனுமான சித்தனா தான் இருக்கான் அவன். இப்பதான் அனுமானம் காமிச்சுட்டுமே, அனுமானம் காமிச்சுட்டதுனால இந்த அனுமானத்தினால எவன் சித்திக்கிறானோ அவன் தான் இங்க சொல்லப்பட்டான். அதனால ஈஸ்வர கர்த்தர், ஈஸ்வரன் தான் இங்க கர்த்தா, அது அனுமானத்தினாலதான் சித்திக்கிறது. இதே அனுமான சித்திக்கு அனுமான சித்தனாத்தான் இருக்கான் ஈஸ்வரன் என்பதனால் தஸ்மின் அந்த ஈஸ்வரனிடத்தில் பிரம்மத்திடத்தில் எதோ வாயமானி பூதான் இத்தியாதி வாக்கியம் ந பிரமாணம், இது பிரமாணமே கிடையாது. அனுமானத்தினால சித்திச்சுடுறோம், அதுக்கு உபோத்பலகமாகவானா இந்த ஸ்ருதி இருந்துட்டு போட்டோம். ஸ்ருதிதான், ஸ்ருதிதான் நமக்கு இந்த பிரம்மத்தை காமிக்கிறது அப்படின்றது நமக்கு கிடையாது, அது தேவையில்லை அப்படின்னு நையாயகன் ஆக்ஷேபிக்கிறோம். அதுக்கு பதில் ராத்தாந்தஸ்து, சித்தாந்தம் சாதிக்கிற ஜெகத காரியத்தேபி, ஜெகத்து காரியம்தான், நீ சொல்றது நான் சொல்றது ரெண்டு பேரும் சொல்றோம், ஜெகத்து காரியமா தான் இருக்கு. ஜெகத்தேபி ஏகதெய்வ, ஒரே சமயத்துல ஏகேனைவ ஒத்தனாலேயே கிருஷ்ணம் ஜெகத், இந்த பூரா ஜெகத் பூர்த்தியாக அனைத்து பிரபஞ்சமும் நிர்மிதம் இத்தியத்திர பிரமாண பவா, இது நிர்மாணிக்கப்பட்டது ஒத்தனாலேயே ஒரே சமயத்துல இந்த பிரபஞ்சமானது நிர்மாணிக்கப்பட்டதுன்றதுல பிரமாணமே இல்லையே. ஏன்னா எங்கேயாவது நீ காமி அந்த மாதிரி இல்லையே, நீ அனுமானத்தை கொண்டு சாதிச்சு காமி இந்த பிரபஞ்சத்துல இந்த மாதிரி ஒருத்தரக்கான் இந்த காரியத்தை பண்ணணுவேன் அப்படின்னு நீ காமி காமிச்சு கொடு, அதுக்கு இல்லையே பிரமாணமே இல்லையே. அதை காட்டு நாங்க சொல்றோம் க்ஷேத்ரஜானாமேவ விலக்ஷண புண்ணியானம், இந்த ஜீவன் ஜீவராசிகள் இருக்காளே இவா கிட்ட விலக்ஷண புண்ணியங்கள், என்ன மாதிரி இருக்கிற பாவிகள் கிட்டுவானா இந்த மாதிரி சக்தி இருக்காது, ஆனா எனக்காடுல எத்தனையோ புண்ணியாத்மாக்கள் இருக்காளு, அவளுக்கெல்லாம் எவ்வளவு புண்ணிய சக்தி இருக்கும், புண்ணிய பலம் இருக்கும், புண்ணிய தபஸ் இருக்கும் அவளுக்கெல்லாம், அந்த விலக்ஷண புண்ணியானாம் ஞான சக்தி வைத்திய சம்பாவனையா, ஞானம் இருக்கும் சக்தி இருக்கும் அதெல்லாம் அவளுக்கு சம்பவிக்கும், ஞானம் சக்தி விசித்திரமான ஞானம் இருக்கும் விசித்திரமான சக்தி இருக்கும் அவளுக்கு அதனால சம்பவிக்கும், சம்பாவனையா கதாச்சித்து கஷ்டச்சித்து ஜெகத்து ஏகதேச நிர்மாண சாமர்த்திய சம்பவ, ஒரு புண்ணியாத்மா இவ்வளவு பிரபஞ்சத்தை பண்ணினாவா
இன்னொரு புண்ணியாத்மான் தான், இன்னொரு கொஞ்சம் ஏகதேசத்தை பண்ணினான் பிரபஞ்சத்துல. இப்படி ஒவ்வொருத்தரா வந்து போட்டுனேன் பல ஜீவாத்மாக்கள், அதுல பல புண்ணியசாரிகள், அவளுக்கெல்லாம் விசித்திர ஞான சக்தி எல்லாம் இருக்கு. அவ இவா கொஞ்சம் பண்ணா, அவ கொஞ்சம் பண்ணா, அப்படி இருந்துட்டு போட்டுவேன். லோகத்துல நம்ம ஒரு வீட்டை கட்டுறதுலாம் வந்து பார்த்துட்டு இருக்க முடியும், அந்த மாதிரி இருந்துட்டு போட்டுவேன். ஆனா நிர்மாண சாமர்த்திய சம்பவ தது அதிருக்தா தது அதிருக்த புருஷானுமானம் நசம்பவதி. அதை காட்டிலும் இந்த க்ஷேத்ரஜ்ஞானிலேயே இந்த கர்த்திருத்தம் சம்பவிக்கச்ச, இத்த காட்டில லட்சணமா ஒரு ஈஸ்வரன் இருக்கான், அவன் அசரீதியா இருக்கான், அவனுக்கு மனசு இருக்குது, மனசு நித்தியமா இருக்கு, அதனால அவன் சத்திய சங்கல்பனா மாறி சர்வஜனா மாறி சர்வசக்தியா மாறி இந்த பிரபஞ்சத்தை சுட்டிச்சான் அப்படின்னு எது கல்பிக்கணும். அந்த மாதிரி அனுமானமே நசம்பவதி. இது சாஸ்திரீக பிரமாணகத்வா பிரம்மணா. சாஸ்திர ஏகம், சாஸ்திரம் ஏகம் பிரமாணம், சாஸ்திரம் ஒன்றுதான் பிரமாணம் இந்த பிரம்மத்தை பிரமாண தந்திக்கிறதுல. அதனால சாஸ்திரீக பிரமாணகத்வா பிரம்மணா தத் பிரதிபாதகத்தேன, அந்த பிரம்மத்தை பிரதிபாதிக்கிறது, தெளிவா நமக்கு அறிவிக்கிறது அது. அதனால தஸ்மின் அந்த பிரம்மத்தினிடத்தில் எதோ வாயமானி பூதானி இத்தியாதி வாக்கியம் பிரமாணம் இது. எதோ வாயமானி பூதானி ஜாயந்தே என்ற வாக்கியங்கள்லாம் பிரமாணமாத்தான் இருக்குது. பிரமாணமா இருக்கிறதுனால அந்த வாக்கியங்களே பிரமாணம் இல்லை, அனுமானத்தினாலேயே தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அது சித்திக்கவே சித்திக்காது, சித்திக்காத விஷயத்தை போய் நீ எதுக்கு கல்பிக்கிற அப்படின்னு கேக்குற. இப்போ சூத்திரார்த்தம் சாதிக்கிறார். சாஸ்திரம் சாஸ்திர யோனித்துவார் சூத்திரம், சாஸ்திரம் யோனிங்கி எஸ்ய காரணம் பிரமாணம் அப்படின்னு இருக்கும். அதாவது இந்த பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறதுல பிரம்ம விஷயகமான ஞானம் வர்றதுல, பிரம்ம இருக்கு அப்படின்னு ஒரு ஞானம் வர்றதுல சாஸ்திரம் யோனிகி, சாஸ்திரம்னா காரணமா இருக்கு, யோனினா காரணம்னு அர்த்தம், அல்லது பிரமாணம்னு அர்த்தம். எது பிரமாணமா, எதுக்கு பிரமாணமா இருக்கோ, பிரம்மத்துக்கு பிரமாணமா இருக்கோ, தத் பிரம்ம சாஸ்திர யோனி, அந்த பிரம்மமானது சாஸ்திர யோனி, சாஸ்திரத்தை பிரமாணமாக காரணமாக உடையது இந்த பிரம்மம். ஏன் அப்படின்னா பிரமாணாந்த அவிஷயத்தேன, வேற பிரமாணத்துக்கு விஷயமா ஆகவே ஆகாது இந்த சாஸ்திரம், அது இந்த பிரம்மம். வேற பிரமாணத்தினால அறிய முடியாது தோன்றிய பிரம்மத்தை. அதனால பிரமாணாந்திர விஷயத்தேன சாஸ்திரீக பிரமாணகத்வா பிரம்மணா, சாஸ்திரம் உண்டியதான் பிரமாணமா உடைத்தது இந்த பிரம்மம். ஏன்னா வேற எதனாலையும் அறிஞ்சு கொள்ளவே முடியாது. அதனால தஸ்மின் அந்த பிரம்மத்தினிடத்தில் எதோவா இமானி இத்தியாதி வாக்கியம் பிரமாணம் இது சூத்திரார்த்த. அதனால சாஸ்திரம் யோனிகி எஸ்ய சாஸ்திர யோனி, எந்த பிரம்மத்துக்கு சாஸ்திரம் காரணமாக பிரமாணமாக உள்ளதோ, அதாவது ஞானத்தை கொடுக்கறதுக்கு, பிரம்ம விஷயகமான ஞானத்தை கொடுக்கறதுக்கு காரணமாக பிரமாணமாக எந்த சாஸ்திரம் இருக்குதோ அந்த சாஸ்திரத்தை உடைத்தது பிரம்மம், பிரமாணமாக உடைத்தது பிரம்மம். அதனால சாஸ்திர யோனித்வா அப்படிப்பட்ட பிரம்மமா இருக்கிற அப்படின்னால இந்த யதோபாயமான பூதானி இது மாதிரி வாக்கியங்கள்லாம் பிரம்ம விஷயத்துல பிரமாணமாகத்தான் இருக்கும். அது பிரம்மம் பிரமாணமே இந்த பிரம்மத்துக்கு அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால முதல் அதிகரணத்துல சித்தமான வஸ்துக்கள்ல யுத்தி வராதேன்னு ஆக்ஷேபிச்சு உண்டு அப்படின்னு சொன்னார். இரண்டாவதுல லட்சணம் சொல்ல முடியாதுன்னு ஆக்ஷேபிச்சு அங்கேயும் லட்சணம் சொல்ல முடியும்னு சாதிச்சார். மூணாவதுல சாஸ்திரமே பிரமாணம் இல்லையே, அதனால பிரமாணம் இல்லாததுனால இந்த சாஸ்திர விசாரணை எதுக்கு அப்படின்னு ஆக்ஷேபிக்கிட்டு இந்த வேதாந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்துல பிரமாணமாத்தான் இருக்கு, அதான் இந்த சாஸ்திரம் ஆரம்பிச்சுதான் ஆகணும், அது கூடாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்றது இந்த அதிகரணத்தினால சொல்லப்பட்டது. ஆகவே சாஸ்திரம் பிரமாணமாக இருக்கு, இந்த விசார சாஸ்திரம் ஆரம்பிச்சுதான் ஆகணும் அப்படின்னு இந்த அதிகரணத்தினுடைய சாரம். அஸ்வம் குரு பரம்பராயே நமஹ. இதுக்கு சாஸ்திர யோனித்வாதிகரணம் அப்படின்னு பேர், அது தலைப்பா போட்டிருக்கோம்.